கண்ணா கவனிடா கண்ணா, எண் தொடரை நிரப்புதல். மிஸ்ஸிங் நம்பர் இன் த நம்பர் சீரீஸ். இந்த விடுபட்ட கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல டேஷ் இருக்கிற இடத்துல அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்ப நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன்டிக்குன்னு அதுல நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு அதை பார்த்துக்கோங்க நீங்க. சரியாடா கண்ணா, அடுத்தது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத பாரு. இதுல 11, 12, 13, 14, 15 எந்த கணக்கு ஈஸியா இருக்குது அப்படின்னு பாக்குறேன். இந்த பாருங்க, இந்த கணக்கு ஈஸியா இருக்கு. என்ன நம்பர்ஸ்? ஸ்கொயர் நம்பர்ஸ், வர்க்க எண்கள். கரெக்டா? ஒன்னு, ஒன்னின் வர்க்கம் இது. இது என்னது? ரெண்டின் வர்க்கம். ஒன் ஸ்கொயர், டூ ஸ்கொயர். இது என்னது? த்ரீ ஸ்கொயர், மூணின் வர்க்கம். இது என்னது? நாலின் வர்க்கம், ஃபோர் ஸ்கொயர். இது என்னது? ஃபைவ் ஸ்கொயர், ஐந்தின் வர்க்கம். அப்ப இது என்ன வரணும்? ஆறின் வர்க்கம். சிக்ஸ் ஸ்கொயர், சிக்ஸ் ஸ்கொயர் என்னது? சிக்ஸ் இன்டூ சிக்ஸ், சிக்ஸ் சிக்ஸ் ஆர் 36. சரியாடா கண்ணா? கரெக்டா? அடுத்தது இது பாருங்க, இது ரொம்ப ஈஸி கண்ணு. ஃபிபொனாசி சீரிஸ். இது என்னடி கண்ணு? ஃபிபொனாசி நம்பர்னு சொல்லுவாங்க. இங்க ஆக்சுவலா எஃப் ஜீரோ இல்ல, இங்க எஃப் ஒன் எஃப் டூல இருந்து வருது. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஒன்னா ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு, ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு, ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு, மூணையும் அஞ்சையும் கூட்டினா எட்டு, அஞ்சையும் எட்டையும் கூட்டினா பதிமூணு, எட்டையும் பதிமூணையும் கூட்டினா 21. அப்ப அடுத்தது எத ரெண்டையும் கூட்டணும்? 13 21 கூட்டணும். அப்ப என்ன வரும் நமக்கு? 34. புரியுது அடிக்கணு? ஃபிபொனாசிஸ் நம்பர், ஃபிபொனாசி நம்பர். ஒன் இங்க பாருங்க, ஒன் ஒன் பிளஸ் ஒன். இங்க ஆக்சுவலா இங்க என்ன வரணும் அப்படின்னா, இங்க ஜீரோன்னு வரும் டிக்கண்ணு. அந்த ஜீரோ கொடுக்கல அவங்க, ஒன் ஒன்னுன்ற மாதிரி வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனால இங்க என்ன வரணும்னா, ஆக்சுவலா ஜீரோ பிளஸ் ஒன் ஒன்னுன்னு வரும். இங்க அது வந்து இல்லாம போயிடுச்சு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒன் ஒன், இந்த ரெண்டு நம்பர் அப்படியே வந்துருச்சு. அடுத்தது என்னன்னா, இந்த ஒன்னையும் ஒன்னையும் ஆட் பண்ணோம்னா டூ, ஒன்னையும் ஒன்னையும் கூட்டும் போது என்ன வந்துச்சு? ரெண்டுன்னு வந்துச்சு. அடுத்தது ஒன்னையும் ரெண்டையும் கூட்டும் போது என்ன வருது? மூணுன்னு வருது. அடுத்தது ரெண்டையும் மூணையும் கூட்டும் போது என்ன வருது? அஞ்சுன்னு வருது. அடுத்தது மூணையும் அஞ்சையும் கூட்டும் போது என்னன்னு வருது? எட்டுன்னு வருது. அடுத்தது அஞ்சையும் எட்டையும் கூட்டும் போது என்ன வருது? பதிமூணுன்னு வருது. எட்டையும் பதிமூணையும் கூட்டும் போது என்ன வருது? 21 வருது. பதிமூணையும் 21 கூட்டும் போது என்ன வருது? 34 வருது. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க ஆக்சுவலா என்ன இருக்கணும்னா ஜீரோ. புரியுதுங்களா? ஜீரோ பிளஸ் ஒன் ஒன், அடுத்தது ஒன் பிளஸ் ஒன் டூன்னு வரும். இந்த ஜீரோ இல்ல, அதை பத்தி நமக்கு இல்ல. ஆனா இது அந்த சீரீஸ் தான் இது. இது எஃப் ஒன்ல இருந்து தொடங்குது, வேற ஒண்ணும் இல்ல. அப்படி உனக்கு அதை பத்தி தெரியலன்னா நீ இப்படி வச்சுக்கோ, ஒன் பிளஸ் ஒன் டூ, ஒன் பிளஸ் டூ த்ரீ, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்ப இதனோட ஆன்சர் என்ன? 34. சரியாடி கண்ணு. அடுத்தது வேற என்ன ஈஸியா இருக்குதுன்னு பாக்கலாம். இது ரொம்ப ஈஸி இருக்கு. இதை விட்டுட்டேன் நான். எனக்கு இப்ப பாருங்க, இந்த ஸ்கொயர் நம்பர் இது வந்து எப்போதுமே நான் படிச்சிருக்கனால டக்குன்னு வந்துட்டேன். இது பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு. 5 + 1 = 6, 6 + 2 = 8, 8 + 3 = 11. அப்படி இல்ல, அடுத்தது அடுத்தது பிளஸ் ஒன்னு, கரெக்டா? அடுத்தது என்ன வருது? பிளஸ் ரெண்டு. அடுத்தது பிளஸ் மூணு. அதுக்கப்புறம் என்ன வருது? பிளஸ் நாலு. அதுக்கப்புறம் என்ன வருது? பிளஸ் அஞ்சு. 5 + 1 = 6, 6 + 2 = 8, 8 + 3 = 11, 11 + 4 = 15, 15 + 5 = 20. ரைட்டா? அப்ப 20 + 6
இருபது கூட்டல் ஆறு இருபத்தி ஆறு. கரெக்டா அடிக்கணும். ரைட்டா? இருபத்தி ஆறு சரியா? அதனால இது பாத்துக்கோ, இதுல கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்குது, ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டமா இல்ல. ஆனா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்றதுனால கொஞ்சம் பொறுமையா கூட்டி பாருங்க, வேற ஒண்ணும் கிடையாது சரியா. அதனால இது அடுத்தடுத்து வரும்போது ஒன்னு ரெண்டு ஒண்ணுன்னா கூட்டிருக்காங்களான்னு பார்த்தேன். இங்க ரெண்டுன்னு வந்த உடனே அடுத்தது கூட்டும் போது இந்த மூணு வந்துருச்சு அப்படின்னாலே இது கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு போட்டலாம், கடகடன் வந்துடும் சரியா? புரிஞ்சுதா? அடுத்தது இந்த கணக்கு பார்க்கலாமா? நாலு ஆறு எட்டு, இது வந்து ஈவன் நம்பரா ரெண்டு ரெண்டா வந்துச்சு, அங்க டக்குன்னு இங்க நம்பர் மாறிடுச்சு. பதினஞ்சு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அறுபத்தி நாலு. இந்த முப்பத்தி மூணையும் இந்த பதினஞ்சையும் வைக்கும் போது கொஞ்சம் கரெக்டா வரல. அப்ப ஆல்டர்னேட்டா எடுத்து பார்ப்போம். உடனே அதுதான் இப்படி எடுத்து பாக்குறேன், என்னன்னா தெரியல, சும்மா எடுத்து பாக்குறேன். ஆனா கொஞ்சம் ரிலேட்டடா இந்த நம்பர்ஸ் இருக்குது. ஃபோர்ல வருது பாருங்க, வருதா? நாலுல வர்ற மாதிரி இருக்குது எனக்கு. நாலு ரெண்டு எட்டு, ஃபோர் டூ சார் எயிட். வெரி குட் வெரி குட். எட்டு ரெண்டு பதினாறு, எயிட் டூ சார் சிக்ஸ்டீன். அடுத்தது இன்டு டூ, பதினாறு பெருக்கல் ரெண்டு. சின்ன பிள்ளைங்கன்றதுனால இப்படி போட்டு பாருடிகன்னு, ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு. ஸோ சிக்ஸ்டீன் டூ சார் தேர்ட்டி டூ. ரைட்டா? அடுத்தது தேர்ட்டி டூ இன்டு டூ சிக்ஸ்டி ஃபோர். அப்படி இன்டு டூனாலே இப்படி இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா கூட போதும், தேர்ட்டி டூ பிளஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர். ஸோ இப்படி கூட வைக்கலாம். அப்போ ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட், எயிட் பிளஸ் எயிட் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் பிளஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ, தேர்ட்டி டூ பிளஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர். அப்படி கூட வைக்கலாம்டா, நான் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்டூன்னு வச்சுக்கிட்டோம், அது நாலு கூட்டல் நாலு எட்டு, எட்டு கூட்டல் எட்டு பதினாறு, பதினாறு கூட்டல் பதினாறு முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு கூட்டல் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு. ஆனா இங்க கூட்டல் வராதே, அதனால பெருக்கல் தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இங்க ஆறா, ஆறையும் ஆறையும் கூட்டினா பன்னெண்டு, அப்ப மூணுன்னா ஒன்பது வருதா இங்க? அப்ப பிளஸ் தான் இங்க, இப்ப பிளஸ் ஒன்பது. அப்ப பதினஞ்சுல ஆறு போச்சுன்னா ஒன்பது. அப்ப இங்க பாக்கலாம், இருபத்தி நாலுல பதினஞ்சு போச்சுன்னா ஒன்பது. ஓ, அப்ப பிளஸ் ஒன்பது தான், பதினஞ்சு கூட்டல் ஒன்பது. ரைட்டா? இங்க சிக்ஸ் பிளஸ் நைன் பிப்டீன், பிப்டீன் பிளஸ் நைன் டுவெண்ட்டி ஃபோர். அப்ப அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் நைன், இருபத்தி நாலு கூட்டல் ஒன்பது முப்பத்தி மூணு. அப்ப முப்பத்தி மூணு கூட்டல் ஒன்பது என்ன வருது? நாற்பத்தி ரெண்டு. தேர்ட்டி த்ரீ பிளஸ் நைன் ஃபார்ட்டி டூ. அப்ப என்ன ஆன்சர்? ஃபார்ட்டி டூ இஸ் த ஆன்சர். நாற்பத்தி ரெண்டு தான் இங்க வந்து விடு. சரியாடி கண்ணு, புரியுதா? நாலு வந்துருச்சு. அடுத்தது கடைசி கணக்கு, இப்போ ஃபிஃப்டீன்த் சம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கு பாருங்க, பாருங்க என்னன்னு பாரு. இதெல்லாம் ஸ்கொயர் நம்பரா இங்க? ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் நாலு ஒம்பது. இப்போ ஆல்டர்னேட்டா வருதா? அப்ப இதை எடுத்துக்கலாமா? அப்போ ஒன் ஸ்கொயர், இது ஒன்னின் வர்க்கம், இது என்னது ரெண்டின் வர்க்கம், இது மூணின் வர்க்கம், இது நாலின் வர்க்கம். அப்ப இங்க என்ன வரும்? அஞ்சின் வர்க்கம். கரெக்டா? ஆல்டர்னேட்டா, ஒன்று விட்டு ஒன்று வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ். இது என்னன்னு பாருங்க, கன எண்கள். இது என்ன எண்கள்? கன எண்கள். இப்ப ஃபைவ் ஸ்கொயர்னும் போது இருபத்தஞ்சு நீங்க வந்துருது ஆன்சரு, வந்துருதா வரலையா? இருந்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம். கன எண்கள், கியூப் நம்பர்ஸ், ஒன் கியூப். இது இது என்னது? ஒன் கியூப். இது டூ கியூப். ரைட்டா? அடுத்தது த்ரீ கியூப். அடுத்தது ஃபோர் கியூப். ஒன்னு கியூப், ரெண்டு கியூப், மூணு கியூப், நாலு கியூப். அப்ப அடுத்தது என்ன வரும்? அஞ்சு கியூப். அஞ்சு கியூப் என்னது? ஐயஞ்சு இருபத்தஞ்சு, இருபத்தஞ்சு அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு. அப்ப ஆன்சர் என்னடா கண்ணா? இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு. கரெக்டா? ரைட்டா அடிக்கண்ண, ஈஸியா இருக்குதா இல்லையா? இது இல்ல, ஆக்சுவலா பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் ஈஸியான கணக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் இது வெறும் ஸ்கொயர் நம்பரா வந்துச்சு. ஆக்சுவலா இதை கொஞ்சம் உன்னிப்பா பார்த்திருந்தா இது ஸ்கொயர் நம்பரும் கியூப் நம்பர்ஸும், வர்க்க எண்களும் கன எண்களும்.
அப்புறம் இது வந்து ஃபிபனாசி நம்பர் தெரியும். அதுக்கப்புறம் வேணா இதை செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல. அதனால ஒன்றும் இல்லை, செஞ்சா கரெக்டாக செஞ்சுட்டா போதும் நமக்கு, சரியா? கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும், சரியா? புரிஞ்சுதாடா கண்ணுங்களா? நான் தான் சொல்றேன், சின்ன பிள்ளைங்க சிக்ஸ்த் செவன்த் எயித்துல இருந்தே இதெல்லாம் படிக்கிறதுனாலதான் கொஞ்சம் மிஸ் பொறுமையா அப்படி பார்த்து பார்த்து சொல்றேன். கொஞ்சம் பெரியவங்க நீங்க கொஞ்சம் வேகமா